நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னே. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கடந்த 29/12/2023 அன்னைக்கு கூடூர் சந்தையில் எடுத்தது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விதைக்கடாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 3 விதைக்கடாக்களை எடுத்திருந்தோம். அதோட சில விதைக்கடாக்களை விலையை கேட்டிருந்தோம். நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 விதைக்கடாக்கள் எடுத்திருந்தாங்க. எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம கடந்த வாரம் எடுத்திருந்தாலும் நேரம் இல்லாததுனால இந்த வீடியோவை எடிட் பண்ணி நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. நண்பர்கள் மன்னிக்கணும். இந்த கூடூர் சந்தைன்றது ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னையிலிருந்து நெல்லூர் போகிற வழியில் இந்த கூடூர் சந்தை வருது. இந்த கூடூர் ஆட்டு சந்தையிலிருந்து நெல்லூர் வந்து 40 கிலோமீட்டர் தொலைவு. கூடூர் ரயில்வே ஸ்டேஷன் 5 கிலோமீட்டர் தொலைவு. இந்த கூடூர் சந்தைன்றது வந்து நெல்லூர் ஜுடிப்பி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு. இங்கே நெல்லூர் ஜுடிப்பி கெடா குட்டிகள், அதாவது வளர்ப்பு குட்டிகள், தாயாடுகள், விதைக்கடாக்கள் எல்லாமே வரும். அது இல்லாமல் ஆந்திர வெள்ளாடுகளும் இங்கே ஓரளவுக்கு வரும். உங்களுக்கு நெல்லூர் ஜுடிப்பியில் வளர்ப்பு குட்டிகள், தாயாடுகள், விதைக்கடாக்கள், அதே மாதிரி வெள்ளாடுகளில் குட்டிகள், தாயாடுகள், கெடாக்கள் எது வேணாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கூட இருந்து குவாலிட்டியான குட்டிகளை எடுத்து கொடுத்து வண்டி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குட்டிகளாக இருந்தால், அதாவது 25 கிலோக்குள்ளே இருக்கிற குட்டிகளாக இருந்தால் ஒரு குட்டிக்கு நம்ம 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கு மேற்கொண்டு சைஸில் இருக்கக்கூடிய கெடாக்கள், தாயாடுகள் அல்லது பெரிய சைஸ் விதை கெடாக்கள் இந்த மாதிரி வாங்கும்போது 10,000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வண்டியில் பார்த்துட்டு இருக்கிற கெடாக்களில் நம்ம 2 கெடா வாங்கினோம். ரெண்டுமே குவாலிட்டியான கெடாக்கள். 2 பல் போட்டிருக்கு. ஜோடி வந்து 65,000 ரூபா சொன்னாங்க. இந்த மண்டக்கருப்பு இருக்குது, கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, அது வந்து 30,000 ரூபாயும், அது பக்கத்தில் நிற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது 35,000 ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கில் வச்சுக்கிட்டு 65,000 ரூபா சொன்னாங்க. நம்ம ரொம்ப நேரம் வேலை பேசிகிட்டு இருந்தோம். தஞ்சாவூர்லேருந்து இந்த கெடாக்களை வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த பெரிய சைஸில் இருக்க கெடா பார்த்திங்கன்னா ஒரு 60-70 கிலோ ஏறக்குறைய இருக்கலாம். சின்னது பார்த்திங்கன்னா ஒரு 50-55 கிலோ இருக்கலாம். ப்ரீடிங் மேல்ஸை வந்து நம்ம லைவ் வெயிட் வச்சு கணக்கு போட முடியாது. ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் 58,000 ரூபா, அதாவது ஜோடி 58,000 ரூபான்னு சொல்லி வேலை முடித்தோம். ஒவ்வொரு கடையும் நம்ம தனித்தனியாக மதிப்பு போடலை, மொத்தமாக சேர்த்து ஜோடி 58,000 ரூபான்னு சொல்லி முடித்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான கடை. இந்த கடை கூடூர் சந்தையில் வாங்கின கடை கிடையாது, ராப்பூர் அப்படின்ற இடத்துல எடுத்தோம். கூடூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவு வேறு குறை இருக்கும். அவ்வளோ தொலைவு போயிட்டு இந்த கெடாவை நம்ம வாங்கி கூடூர் சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்தோன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வரல, அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வண்டி கூடூருக்கு வந்துட்டு இருந்தது, அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாகவே. இது கெடா கெடான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இது கெடா கிடையாது, குட்டி. இன்னும் பல் போடல, 1 வருஷம் கூட ஆகலை. இப்போவே ஏறக்குறைய 60-70 கிலோ லைவ் ஆகிட்ருக்கோம். நல்ல உயரம், நீட்டு போக்கு, மண்டகணம் எல்லாமே இருக்குது. முகத்தில் மட்டும் கொஞ்சம் கருப்பு சாயல் இருந்துட்டு இருந்திருந்தால் இதனுடைய விலை இன்றைக்கி 50,000 ரூபா. நான் வெறும் 25,000 ரூபாய்க்கு இந்த கடாவை நான் வாங்கி கொடுத்தேன். நமக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க கொடுத்துட்டாங்க. இதை இந்த வில்லேஜில் பட்டியில் இருக்கும்போதே நான் இதை வீடியோ எடுத்திருப்பேன். நைட் டைம்ன்றதுனால எடுக்க முடியல. இது ஒங்கோல் ரகம் கிடையாது, நெல்லூர் ரகம்தான். எவ்வளோ உயரம், எவ்வளோ நீட்டு போக்கு இருக்குன்றதை பாருங்கள். நெல்லூர் ரகத்தை பொறுத்த வரைக்கும் முகத்தில் அந்த கருப்பு சாயல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலர் வெள்ளை வெளியேறுனு இருக்காது, கொஞ்சம் செம்பட்டியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர உயரம், நீட்டு போக்கு, வளர்ச்சி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒங்கோல் குட்டிகளை விட நெல்லூர் குட்டிகளே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குட்டிகளில் பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டோட மயிலம்பாடி மாதிரியே இருக்கும். வளர வளர தோரணை கொஞ்சம் வித்தியாசப்படும். நெல்லூர் ஜுடிப்பியும் மயிலம்பாடியும் வேறு வேறு கிடையாது, ஒன்று தான் சில பேர் சொல்கிறாங்க. ஒரு வகையில் உண்மை தான், நான் முழுசும் உண்மை கிடையாது. நெல்லூர் ஜுடிப்பிக்கும் ராம்நாடு வெள்ளன்ற கடாவுக்கும் கிராஸ் ஆகி வந்தது தான் மயிலம்பாடி. மயிலம்பாடியோடைய அம்மா ஆந்திரா, அப்பா தமிழ்நாடு. நம்ம பார்த்துட்டுருக்குறது ஒரு வெள்ளை கரடி. இந்த கரடியை கூடவா சந்தையில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறீங்க. இந்த மாதிரி அதிகமான முடி இருக்கக்கூடிய கெடாவை நாங்கள் கரடின்னு அழைப்போம். எங்களுக்குள்ள குழுவுக்குரிய கரடின்னு சொல்லிக்கிறது வழக்கம். இது 30,000 ரூபா சொன்னாங்க. 2 பல் தரத்தில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சில பேர் இந்த மாதிரி முடி இருக்கக்கூடிய கடாக்களை கூட விரும்பி வாங்குகிறாங்க. இங்கே வேலூர் ஆம்பூர் பக்கம்லாம் பக்ரீத்துக்காக வளர்க்குற கடாக்களில் இந்த மாதிரி கடாக்கள் நிறைய இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்றதுனால பக்ரீத்துக்கு விரும்பி வாங்குவாங்க. இந்த மாதிரி கடாக்களுடைய தேவை சந்தையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கடாக்களை விதை கடாவாக பயன்படுத்தி குட்டிகள் எடுக்கும்போது அந்த குட்டிகளுடைய விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
கொம்புக்கு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிற இந்த ரெண்டு கடாவும் 24,000 ரூபா அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சவங்க வாங்கியிருக்கிறாங்க. கீழே இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, வண்டியில் ஏற்றின பிறகு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய கடாக்கள் சந்தைக்கு வந்திருந்தது. 25,000-40,000 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே தான் கடாக்கள் இருந்தது. ரொம்ப பெரிய சைஸ், அதாவது 100 கிலோவுக்கு மேலே இருக்கிற கடாக்கள்லாம் எதுவும் இன்றைக்கி வரலை. இந்த கடா கூட நல்லா தான் இருக்குது, ரெண்டு பல் போட்டிருக்கு, 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம மேற்கொண்டு பேசலை. என்னம்மா இவ்வளோ விலை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் கண் முன்னாடியே நான் விற்று காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், உங்கள் கண் முன்னாடியே நான் விற்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 25,000-40,000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த வாரம் கடாக்கள் வந்திருந்தது.